கிறிஸ்தவ சித்தா டாக்டர் ஷர்மிகா இப்போ சோசியல் மீடியாவில் இவரை பற்றி தான் ஒரு 10 நாளாக ட்ரோல் பண்ணி புகார் செஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இந்த கிறிஸ்தவ டாக்டர் யாருன்னா, 3 சித்தா ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிற டாக்டர் டெய்சி சரண் என்பவருடைய மகள் தான் இவங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தான் இவங்களுக்கு ஆதரவாக. அதாவது பாஜக பிரமுகர் சூர்யா சிவா வந்து கெட்ட வார்த்தையில் பேசின அந்த ஆடியோ லீக் ஆகி பெரும் சர்ச்சையாச்சு இல்லை. அவங்க தான் டாக்டர் டெய்சி சரண். இப்போ அவங்க மகள் பேசின இன்டர்வியூ யூடியூப் வீடியோ தான் சர்ச்சையாக இருக்குது. அவங்க அப்படி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 1 குலோப்ஜா சாப்பிட்டா 3 கிலோ எடை கூடுன்னு சொல்லிட்டாங்க. நொங்கு சாப்பிட்டா பெண்களுக்கு ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. நல்ல மனசுள்ளவங்களுக்கு தான் குழந்தை பிறக்கும், கெட்ட மனசுங்களுக்கு பிறக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சக்கரவள்ளி கிழங்கு அதாவது சீனி கிழங்கு சாப்பிட்டா சுகர் நோய் போயிடும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பல விதமாக சொல்லி இதை வந்து சர்ச்சையாக்கி இன்னைக்கு வந்து பெரிய அளவில் விவாதம் நடத்துகிற அளவுக்கு இவங்களுடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. நம்மை கிரேட் வச்சுதான் தூக்கி இருக்க வேணும் என்பதுதான் அனைவரது மைண்ட் வாய்ஸும். ஒரே 1 குலாப்ஜாமுன் குட்டி கொண்டு சாப்பிட்டேன்னா 3 கிலோ அதே ஒரே நாள் ஏறும். சோ நீங்க வெயிட் லாஸா வெயிட் கெயினோ ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ஸ் அறவே நிறுத்திடுங்க. என்னடி கலர் கலர் மனுஷன், எந்த பிரச்சனை இல்லை, அடுத்த மாசம் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அந்த நேச்சருக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். தெரியும் கரு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம செக்ஸ் வச்சுக்கிறனாலயோ, நம்ம வந்துட்டு உடல் நிலை கேடுனாலயோ, அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி ரீசன். பிரைமரி ரீசன் வந்துட்டு நேச்சர் ஷுட் கிவ் யூ த பர்த். செக்ஸ் வந்து சுகருக்கு வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா இருக்குமா? பான்க்ரியாஸ் மாதிரியே இருக்கும், பான்க்ரியாஸ் கலர்லயே இருக்கும், அந்த ஷேப்லயே இருக்கும். சோ அப்படிதான் வந்துட்டு நம்ம சித்தர்களா இருக்கட்டும், நம்மளோட முன்னோர்களா இருக்கட்டும், அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. மக்கள் வந்து பீஃப் மேல ஒரு மோகம் காட்ட ஆரம்பிச்சவங்க நம்ம தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இந்த மாதிரி ட்ரோலுக்கு அப்புறம் புகாருக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டு, நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிறேன், நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் சொன்னதெல்லாம் ஒரு ஃப்ளோவா வந்துடுச்சு, அதனால் இதை வந்து மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியும் வீடியோ போட்டாங்க. இதுக்கு மேலே சித்தா ஆயுர்வேதா இதிலேருந்து டெல்லியிலேருந்து இவங்களுக்கு நோட்டீஸ் போட்டிருக்காங்க, விளக்கம் கேட்டு நோட்டீஸும் கேட்டிருக்காங்க. மாஸ்கிட்டோ பைட்னாலதான் வருதுங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். நான் ஒரு ஃப்ளோல வந்துட்டு கண்ட கண்ட உணவுகள் சாப்பிட்றனாலையும் மாஸ்கிட்டோ பைட்ஸ்னாலையும் கண் நமக்கு ஃபீவர்ஸ் வருது அப்படின்னு சொல்றதுக்கு பதில் இப்படி சொல்றோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹியூமன் எரர், நாட் மை பிரெயின் எரர், இட் இஸ் அ ஹியூமன் எரர். நம்ம பேச்சு வாக்குல மறந்துடலாம். ஸோ இந்த 2 விஷயமும் நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளோல நம்ம பேசும்போது அந்த ஷார்ட் பண்ணிக்கிறனால வந்த எரர் தான் இது. ஸோ இனிமே நான் வந்து இனிமேல் எலாபரேட்டடாவே பேச ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்மார்ட் போன் ஒரு வார்த்தை தான், 1 குலோப்ஜாமுன் வந்துட்டு 3 கிலோ போடும் அப்படிங்கிறது. இப்போ ஸ்வீட்னாலே இட் இன்க்ரீசஸ் யோர் வெயிட், அது வந்து கேலரியில் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நான் சொன்னது. இப்போ எனக்கு 1008 வேலை இருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு 1008 வேலை இருக்குங்கிறது அர்த்தம் இல்லை இல்லைங்களா? ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். எல்லாத்துக்கும் என்னோட ஃபேமிலி கிட்ட நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். தட் இஸ் கம்ப்ளீட்லி மை மிஸ்டேக். இந்த அளவுக்கு நம்ம நீங்கள் பார்த்து ப்ரிசைஸாக நீங்கள் இந்த நோட் பண்ணும்போது ஐ ஷுட் பி மோர் அவேர், ஐ ஷுட் பி மோர் காஷியஸ் இன் வாட் ஐம் டாக்கிங்னு எனக்கு புரியுது. இன்னொரு இன்டர்வியூல வந்துட்டு கண்ட கண்ட சாப்பாடு சாப்பிட்றனால வந்துட்டு டெங்கு மலேரியா அந்த மாதிரி பேசியிருக்கேன். டெங்கு மலேரியா வந்துட்டு இட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபீவர்ஸ் தான். ஆனால் நிறைய டைப் ஆஃப் ஃபீவர் எனக்கு டக்குனு வாயில் வந்து டெங்கு மலேரியா. டெங்கு மலேரியா இந்த ஸ்மார்ட்